நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து இப்போ இருக்கிறது ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு இடத்துல. எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு இந்த பிக்சர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். மகாத்தார் பாபாஜி கேவ், துவாரகாட், அல்மோரா டிஸ்ட்ரிக்ட். அல்மோரா டிஸ்ட்ரிக்டில் துவாரகாட் அப்படிங்கிற டவுனில் குக்குச்சின்னா அப்படின்னு ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் மகாத்தார் பாபாஜியோட கேவ் இருக்குது. மகாத்தார் பாபாஜியை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாது. பாபாஜியை இமயமலையில் நேரில் பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அந்த அனுபவத்தை பகிர்ந்தவங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மகாத்தார் பாபாஜி இப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஒரு உருவத்தை நமக்கு கொடுத்தது பரமஹம்ச யோகானந்தா அவர்கள் தான். அவர் தன்னோட ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகியில் பாபாஜியோட லோட்டஸ் பொசிஷன், மகாத்தார் பாபாஜி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் கொடுத்தாரு. நம்மளோட ஆஃபீஸ் இன்னாகுரேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சர்ப்ரைஸாக எதேச்சியாக தானாக அமைஞ்சது தான் மகாத்தார் பாபாஜியோட ஃபோட்டோ. ஆஃபீஸில் எந்த சுவாமியோட படம் வைக்கலாம், அதாவது நம்ம தான் எல்லா இந்த இறைவனுக்கு நிறைய உருவங்கள் கொடுத்து வச்சுருக்கோம்ல, அப்போ எந்த இறைவனோட ஃபோட்டோ அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என் மனசில் தோன்றின விஷயத்த ரொம்ப அழகாக ஸ்டாஃப் அங்கே கொண்டிருந்தார், உருவமாக நான் பார்த்தேன் அன்றைக்கி. அது அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. எங்கடா நம்ம வேறு யாரோ இங்கெல்லாம் வருவாங்களோ அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம், எப்படி டப்புன்னு இவர் வந்து நம்ம ரூமில் ஆக்குபை பண்ணார். எங்கும் நிறைஞ்சிருக்கிற அந்த பாபாஜி என்னோடய ஆஃபீஸ்லேயும் ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து நிறைஞ்சார். தெய்வாதீனமாக வித்தின் 1 இயர், ஆஃபீஸோட 1 இயருக்குள்ளேயே இமயம் தொட்டாச்சு, இமயமலை ஏறியாச்சு. அங்கே கடைசியாக நான் சாரதாம் யாத்திரா முடியும் போது, கடைசி யாத்திராவோட கடைசி ஹைலி எனர்ஜைஸ்டு ஹைலி ஹையர் அண்டு சார்ஜிங் பிளேஸ் பாபாஜியோட கேவுக்கும் வந்தாச்சு. நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முறை இங்கே வரப்பாருங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியணும், கிரியா யோகனா என்னன்னு தெரியணும், பாபாஜி பற்றின விஷயங்கள் தெரியணும், மெடிடேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியணும், அதில் கொஞ்சம் தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி படிங்க. புக்காகவும் கிடைக்கும், கிண்டலில் இ புக்காகவும் உங்களுக்கு கிடைக்கும், தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்கும். நீங்கள் கிண்டல் தமிழ்லையும் வாங்கிக்கலாம். ஒரு யோகியின் சுயசரிதமோ ஒரு யோகியின் சுயசரிதை இப்படி தான் இருக்கும். சுவாமி யோகானந்த பரமஹம்ச யோகானந்தாவோடது அது நம்ம வாயால் நம்ம வார்த்தைகளால் நம்ம அதை வர்ணிக்கவே முடியாது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அது நீங்கள் படித்து அனுபவிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் அதே மாதிரி விக்கிபீடியாவில் நீங்கள் கூகுள் பண்ணீங்க அப்படின்னா கூட பாபாஜி பற்றின நிறைய குறிப்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த குறிப்புகளை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த விக்கிபீடியாவில் பாபாஜியோட குறிப்புகளை பார்த்துட்டு மகாத்தார் பாபாஜி அவரோட குறிப்புகளை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட்டோபயோகிராஃபி யோகி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை ரிலேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தெளிவடைஞ்சிக்க முடியும். நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு முறையாவது வந்து பார்க்க பாருங்கள். நான் டெல்லியிலேருந்து அதுக்கு எப்படியான ரூட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் இமேஜாக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலையே. காட் பிளஸ் யூ ஆல், தேங்க் யூ ஸோ மச். Thank you.
Thank you.